மாமல்லபுரம், புலிக்குகையும் கிருஷ்ண மண்டபமும் என்ற தலைப்பில் பேராசிரியர் பாலுசாமி அவர்கள் இன்று உரை நிகழ்த்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். பேராசிரியர் பாலுசாமி அவர்களை எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் தெரியும். வருங்காலியல் ஃபியூச்சராலஜி என்ற ஒரு தலைப்பில் பல ஆண்டுகளுக்கு முன்னால கிறிஸ்தவ கல்லூரியில் ஒரு கருத்தரங்கை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அந்த கருத்தரங்கில் நானும் ஒரு கட்டுரை படித்தேன். அது புத்தகமாக வந்திருக்கிறது. பொதுவாக கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்துக்கு வந்து நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்துக்கு போவதுதான் மரபு இயற்கை. ஆனால் பாலுசாமி அவர்கள் வருங்காலத்திலிருந்து இன்றைக்கு கடந்த காலத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த காலத்தை தெரிந்து கொள்ளாமல் வருங்காலத்தில் ஒன்றும் இல்லை என்ற ஒரு உண்மையை அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் என்றே நாங்கள் நம்புகிறோம். பல நூல்களுக்கு சொந்தக்காரர். மகாபலிபுரத்தை பற்றிய பல ஆய்வுகளை செய்து புத்தகங்களாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகங்களை இன்றைக்கு காட்சிக்காக வெளியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. பல பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசின் சிறந்த நூல் புத்தகத்துக்கான பரிசு உட்பட பல பரிசுகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அத்தகைய ஒரு ஆளுமையை எங்களால் உங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியாது என்ற காரணத்தினால் அவரை நன்கு அறிந்த திரு கோபு அவர்கள் பாலுசாமி அவர்களை பற்றிய அறிமுக உரையை நிகழ்த்துவார்கள். வணக்கம். இன்னைக்கு பாலுசாமி சார் வந்து மாமல்லபுரத்தை பத்தி பேசுறது எங்களுக்கு வந்து எனக்கு ஒரு தனிப்பட்ட சந்தோஷம், தனிப்பட்ட பெருமை. ஏன்னா அவரை தனிப்பட்ட முறையில் நான் சந்தித்தது முதல் வந்து மாமல்லபுரத்தில் தான். அங்க வந்து அவர் எழுதியிருக்கிற நூல்கள் வாசலில் பார்த்திருப்பீர்கள். அர்ஜுனன் தபஸை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். புலிக்குகையும் கிருஷ்ண மண்டபமும் இன்னொரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். நாங்கள் ஒரு தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை என்று நாங்கள் ஒரு கலை உலகாக ஒரு 18 பேர் சென்றிருக்கும் பொழுது, மாமல்லபுரத்துக்கு சென்றிருக்கும் பொழுது அர்ஜுன் எல்லா சிற்பங்களையும் அவர் வந்து விலாவாரியாக தன் சிறந்த தனித்தமிழில் எங்களுக்கு விவரித்தார். அதுவும் அர்ஜுனன் தபசு முன்னாடி வந்து நின்று அதனுடைய ஒரு ஆழ்ந்த ஆய்வை செய்து மாமல்லபுரத்தை பற்றி குறிக்கப்படணும்னா வரலாற்றில் ஒரு 200 வருடங்களாக அதை பற்றி பல ஆங்கில, பிரெஞ்சு, இந்திய வல்லுநர்கள் அதை பற்றி நிறைய ஆய்வுக்கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள், நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். பெரும்பான்மையானவர்கள் ஆங்கிலத்தில் தான் எழுதியிருக்கிறார்கள். அவள் தான் புது புதுசாக அந்த விஷயம் நிறைய கண்டுபிடிச்சு எழுதியிருக்காங்க. அந்த வரிசையில் தமிழ், ஒரு தமிழர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு புதிய ஆய்வை வைத்து அதை தமிழர்களுக்கு தமிழில் சொன்ன முதல் மரியாதை பேராசிரியர் பாலுசாமி அவர்களுக்கு தான், முதல் கௌரவம் ரெண்டும் அவருக்கு தான் செய்படும் என்று நினைக்கிறேன். புலிக்குகை கிருஷ்ண மண்டபம் பற்றியும் அவர் வந்து அதனுடைய இப்போ ஒரு போன மாதம் கூட இதை கிருஷ்ண மண்டபத்தை பற்றி MCC-ல மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரியில் ஒரு அற்புதமான ஒரு சொற்பொழிவு நடத்தினார். அவரை அவை எழுதியிருக்கிறாள். வேழமுடைத்து மலைநாடு, சோழ வள நாடு சோறுடைத்து, புழியிற்கோன் தென்னாடு முத்துடைத்து. வேழமுடைத்து மலைநாடுனா சேரநாட சொல்கிற யானைகள் இருக்கிறது. சோழ நாட்டில் சோறுடைத்து தென்னவன் பாண்டிய நாடில் புத்துக்கள் இருக்கும். பல்லவ நாட்டுக்கு என்ன சொல்றார், தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து என்றார். சான்றோர் என்பதற்கு ஒரு சிறப்பான எதிர்காட்டு என்றால் அதில் நாம் பாலுசாமி அவர்களை சேர்த்து கொள்ளலாம். ஏனால் ஆய்வுக்கு மட்டும் இல்ல, கல்வெட்டில் கவிதை காண்பவர் உண்டு. நான் இன்னைக்கு ஃபேஸ்புக்ல இதை பத்தி நான் போட்டிருந்தேன். கல்வெட்டில் கல்லில் கவிதை காண்பவர் உண்டு, சொல்லில் சிலையை செதுக்குவர் சிலரே அப்படின்னு. அதில் ஒருவர் பேராசிரியர் பாலுசாமி. அவ்வளவு அழகான தமிழில் பிழையின்றி, தயக்கமின்றி, கருத்து ஆழமோடு, அதன் விஷய ஆழமோடு, ஒரு ஞான மரபின் ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்த மாதிரி நான் தயங்குற மாதிரிலாம் பேச மாட்டேன். ஞான மரபின் அந்த தேடல்லாம் இருக்காது. ஏன்னா அவர் தேடல்லாம் பணியில தான் இருக்கும், சொல்லுக்கு தேட மாட்டார். அப்படி ஒரு அழகான தமிழில் ஒரு அழகான கலையை, அந்த கலைக்கு ஏற்ற தமிழில் சொல்லக்கூடியவர். அவரை குறிப்பாக சில சொற்கள் நான் சொல்ல வேண்டும்னா, அவருடைய அந்த ரெண்டு நூல்களை தவிர நாயக்கர் கலை கோட்பாடுன்னு ஒரு நூலையும் எழுதியிருக்கிறார். அந்த நாயக்கர் கலை கோட்பாடு வந்து அவர் ஒரு நண்பர் ஒருத்தருக்கு அர்ப்பணித்திருந்தார்.
அந்த புத்தகத்தை வந்து போன வருடம் சென்னை புத்தக திருவிழாவில் வெளியிட்டார்கள். இவருடைய ரசிகர்கள் எப்படி என்று பார்த்துக்கொள்ளுங்கள். யாருக்கு அர்ப்பணித்தாரோ அவர் அந்த கடையில் அந்த புத்தகத்தை வாங்கி இவர்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்கிறார். அவர் சிரிக்கிறார், உனக்கு தாங்க டெடிகேட் பண்ணியிருக்கேன், நீ எதுக்கு என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்கிறார். பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு ரசனையை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு திறமையான எழுத்தாளர். சில பேருக்கு பேச வரும், சில பேருக்கு வந்து எழுத வரும், சில பேருக்கு வந்து ரசிக்க மட்டும்தான் வரும். மூன்றும் திறமையாக செய்யக்கூடிய ஒரு மாண்பு உடையவர், ஒரு குணமுடையவர், திறமையுடையவர் பாலசாமி. அவருடைய சில அவருடைய பேசும் நேரத்தில் உங்கள் தடையில்லாமல் அவருக்கு பேசும் அவருடைய சொற்பொழிவை நீங்கள் கேட்கும்படி நிறைய நேரம் ஒதுக்கொண்டு சுருக்கமான ஒரு அறிமுக உரையை நிறுத்தி முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த கலை இதை மட்டும் இல்லாமல், அதாவது மன்னர்கள் கலை மட்டும் இல்லாமல் பாமர மக்கள் பற்றியும் கொஞ்சம் அவர் அவருடைய வரலாறு இதை பற்றி சில இதெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்கார். சென்னை கிழக்கு கடற்கரை உங்களுக்கு தெரியும், ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், அங்கே இருக்கிற மீனவர்கள் வாழ்வியல் பற்றி, வழக்காற்றியல் பற்றியும், தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் உலகமயமாக்கலின் தாக்கம் இதை பற்றியெல்லாம் அவர்கள் ஆய்வு திட்டங்களையும் ஃபோர்டு நிதிநிலை கொடுக்க அவர் சேர்ந்திருக்கிறார். ஸோ அவருடைய ஒரு பிரெட் இதுலேருந்து உங்களுக்கு தெரியும். இன்னும் பாரதி புத்திரன் என்ற பெயரில் அவர் பல கவிதைகள் எழுதியிருக்கிறார், நூல்கள் எழுதியிருக்கிறார், கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். மாரிக்கால இரவுகள், கொல்லிமலை மக்கள் பாடல்கள், தம்பி நான் ஏது செய்வேனடா என்ற பாரதியை பற்றி ஒரு இது இதெல்லாம் செய்திருக்கிறார். ஸோ அந்த ஒன்னா விரிச்சுட்டு போகலாம். அவர் வாங்கிய பரிசுக்கள்லாம் வந்து நீளமாக ஒரு பட்டியல் போடலாம். மேலோட்டமாக சொல்கிறேன், எஸ்ஆர்எம் பல்கலை தமிழ் பேராயத்தின் கலாயோகி ஆனந்தகுமாரசாமி விருது, கோயம்புத்தூர் மகாகவி பாரதியார் கட்டளையின் மகாகவியார் பாரதி விருது, இப்படி போன்ற விருதுகளை அவர்களது தன்னுடைய புத்தகங்களுக்கு பரிசு பெற்றிருக்கிறார். ஒரு ரொம்ப வித்தியாசமான குறிப்பு அவரே எனக்கு எடுத்து கொடுத்தார், அதை சொல்லி நான் இந்த முன்னுரையை முடித்துக் கொள்கிறேன். மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரிக்கு வந்து வரலாற்றில் ஒரு முக்கியமான, தமிழ் வரலாற்றில், தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு முக்கியமான பங்கு உண்டு. அங்கு உள்ள பல பேராசிரியர்கள் வந்து தமிழ் வரலாற்றுக்கு, அதுவும் குறிப்பாக கோயில் கல்வெட்டு இந்த தொல்லியல் துறை இதுக்கெல்லாம் வந்து நிறைய செஞ்சுருக்காங்க. அதில் நால்வரணின்னு ஒரு நால்வரை சொல்லலாம், நம்ம தேவார நால்வரை போல் நால்வரை சொல்லலாம். கிஃப்ட் சிரோமணி, விஷ்ணு பட், மைக்கேல் லாக்வுட், அப்புறம் தயானந்தன், நாலு பேர். இவங்க என்ன வித்தியாசம், என்ன இவர்களை பற்றி ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயம் என்றால், ஒருவர் வந்து இங்கிலீஷ், ரெண்டு பேர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட்டு, ஒருத்தர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஒருத்தர் வந்து பாட்டனிஸ்ட். அதாவது அவங்க யாருமே வந்து சரித்திரத்துறையிலிருந்து ஆராய்ச்சி பண்ண வரல, மற்ற துறைகளிலிருந்து ரொம்ப முக்கியமான ஆய்வுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். பாலசாமி சாரும் வந்து தமிழ்துறை பேராசிரியர். அந்த அந்த விஷ்ணுபட், கிஃப்ட் சிரோமணி, அந்த மரபிலே அவரும் வந்து ஒரு எம்சிசி காலேஜில் இருக்கிற இன்னொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ரொம்ப சிறப்பான ஆய்வை கொடுக்கும் ஒரு முக்கியமான ஒரு நபர், வரலாற்றில் முக்கிய பங்கெடுத்தவர், என்னுடைய நண்பர். எனக்கு வந்து ஒரு நேற்று ஃபோன் பண்ணி நீங்கள் வரணும் அப்படி என்னை வந்து ரொம்ப தனியாக ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கேட்டார். அதான் சொன்னார், சார் நீங்கள் ஏசி, எனக்கு ஏசி வேண்டாம், இந்த குளிர்ச்சியே நைட்டு ஃபுல்லாக எனக்கு தாங்கும் அப்படின்ற ஒரு இதில் சந்தோஷத்தில் சொன்னேன். ஸோ இப்பொழுது அவர் வந்து கிருஷ்ண மண்டபம் என்றதுன்னா கோவர்தன கிரிதாரி அவரை தூக்குவது. அந்த கிருஷ்ணர் வந்து அந்த கோவர்தன மலையை தூக்கி யாதவர்களை காக்கும் ஒரு, நான் சொன்ன முதல்ல அர்ஜுனன் தபசை பற்றி, அர்ஜுனன் தபசை பற்றி அவர் பேசும்பொழுது அந்த சிற்பம் நீங்கள் மகாபலிபுரத்துக்கு போனால் பார்த்துருப்பீங்க, அது நல்ல நல்ல வெயில் இருக்கும், எந்த நிழலும் இருக்காது, ஒரு மரம் கூட இருக்காது. அதுக்கு முன்னாடி நின்று எங்களில் பல பேர், எங்கள் பத்ரி இருக்கார், விசி இருக்கார், சந்திரசேகர் இருக்கார், இவங்கெல்லாம் நாங்கள்லாம் இருந்திருக்கோம். அப்போ எங்களுக்கு ஒரு சொற்பொழிவு நடந்தார், அதற்கு வந்து நாங்கள் சொன்ன ஒரு ஒரு சொற்றொடர் ஒன்று பயன்படுத்தினேன். நாங்கள் வெயில் நின்று தான் கேட்டோம், வெயிலில் நனைந்தோம் என்று சொன்னேன். அவர் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதனால் இன்றைக்கு வெயிலில் நினைக்கப் போவதில்லை, உங்களை தமிழில் நினைக்கப் போகிறார். மலையில் யாதவர்கள் நினையாமல் மலை தூக்க வேண்டியது கிருஷ்ணனின் கடமை, நம்மளை தமிழ் மலையில் நினைக்க வேண்டியது பேராசிரியர் பாலசாமியின் கடமை. இத்துடன் அவரை பேசுமாறு அழைக்கிறேன். தமிழ் இணைய கல்விக் கழகத்தில் நடைபெறுகின்ற இந்த தகவல் ஆற்றுப்படையினுடைய தொடர் சொற்பொழிவில் மாமல்லை குறித்து, அங்கிருக்கின்ற இரண்டு சின்னங்கள் குறித்து அறிஞர் பெருமக்களுடன் கலந்துரையாடுகின்ற இந்த அரிய வாய்ப்பு என்னை
மிகவும் பெருமைப்படுத்துகிறது, கலவரம் கொள்ளவும் செய்கிறது. வந்திருக்கின்ற அறிஞர்கள் யார், எத்தகையவர்கள், இந்த ஆர்வலர்கள் எல்லாம் எவ்வளவு ஆழக்கால் பட்டவர்கள் என்பதை நேரடியாக அறிவேன் என்கின்ற காரணத்தினால் நான் இதனை, இந்த தயக்கங்களை கடந்து முன்வைக்கவும் ஆசைப்படுகிறேன். முதன்மை செயலர் டி ஆர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் வர இருப்பதாக சொல்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த உலகம் முழுவதும் இந்த பண்பாட்டு தகவல்களை எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் பணியினை மிகவும் பொறுப்போடும் எல்லையில்லாத ஆர்வத்தோடும் செய்து கொண்டிருக்கின்ற இயக்குனர் ஐயா நக்கீரன் அவர்களுக்கும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை இங்கே நான் நிகழ்த்துவதற்கு மூல காரணமாக அமைந்த என்னுடைய சகோதரர்கள் கோபு சார் அவர்களுக்கும், பத்ரி சார் அவர்களுக்கும், பேராசிரியர் ஐயா சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை நான் ஏன் பெருமை என்று நினைக்கிறேன் என்று சொன்னால், ஏதோ ஒரு நினைவு சின்னத்தை பற்றி ஒரு அரங்கத்தில் நாம் நின்று பேசுகிறோம் என்கின்ற ஒரு பூரிப்பு மட்டுமல்ல. இந்திய கலைமரபு என்பது எத்தகையது, தமிழகத்தினுடைய கலைமரபு என்பது எத்தகையது என்பதனை ஒரு சிறிதேனும் நாம் உள்ளபூர்வமாக உணர்வோமேயானால், நாம் எத்தகைய ஞான மரபுக்கு சொந்தக்காரர்கள், எத்தனை பண்பாட்டு மரபுக்கு சொந்தக்காரர்கள் என்பதனை உணர முடியும். ஒரு கலை சின்னம் என்பது என்னுடைய மூதாதையர்களின் மெய்யியல் சிந்தனையினுடைய பொதிவு, என்னுடைய மூதாதையர்களுடைய வரலாற்று உணர்வுகளினுடைய பொதிவு, என்னுடைய மூதாதையர்களினுடைய கற்பனையினுடைய பொதிவு, கலை ஆற்றல்களினுடைய பொதிவு. ஆகவே நான் ஒரு சின்னத்தை அணுகுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய பாரம்பரியத்தை அணுகுகிறேன் என்பதுதான் பொருளே தவிர, ஏதோ மாமல்லபுரத்தில் இருக்கின்ற ஒரு கல்லை அணுகுகிறேன் என்பது பொருள் அல்ல. இது எதை குறிக்கிறது அல்லது இது எப்படி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை உணர்வது ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கின்றன, நமக்கு எத்தனையோ அறிஞர்கள் இதனை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இதை அறிவு தளத்தில் உணர்வது என்பது வேறு, உணர்வு தளத்தில் உணர்வது என்பது வேறு. இது ஆன்மாவிலிருந்து செய்யப்பட்ட ஒன்று. ஆக ஒரு ஆன்மாதான் அதனை மீண்டும் உணர வேண்டும் என்கின்ற ஆசையும் நமக்கு இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் ஒரு கலை வரலாற்று ரீதியான ஒரு அணுகுமுறையாக மட்டும் இல்லாமல், இவ்வளவு பெரிய ஒரு பண்பாட்டு பாரம்பரியத்தினுடைய ஒரு சின்னமாக, ஒரு ஆவணமாக, ஒரு கருவூலமாக நாம் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்கு இருக்கின்ற நேரம் குறித்து கேட்டேன், ஒரு மணி நேரம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நக்கீரன் ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதை சொல்லிவிட்டு 6 மணி வரைக்கும் கூட எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். இரண்டுக்கும் ஒரு பொருள் தான் இருக்கிறது என்று இப்பொழுது தான் புரிகிறது. ஆகவே இதனை நான் அமைத்திருக்கின்ற முறையை பற்றி சிறு அறிமுகம் செய்து விடுகிறேன். என்னோடு வேகமாக நீங்கள் இதனை ஒட்டி வர வேண்டியது இருக்கிறது காலம் கருதி. இந்த ஒரு காட்சி விளக்கத்தில் 3 பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று மாமல்லபுரத்தை பற்றிய ஒரு அறிமுகம், பல்லவர்கள் யார், பல்லவர்கள் எத்தகைய சின்னங்களை உருவாக்கினார்கள், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதனை பற்றிய ஒரு பொது அறிமுகம் முன்னால் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த புலிக்குகை என்று சொல்லப்படுகின்ற, யாழி மண்டபம் என்று சொல்லப்படுகின்ற, பல்வேறு விளக்கங்களை பெற்றிருக்கின்ற ஒரு சின்னம், சாளுவன் குப்பம் என்கின்ற இடத்தில் இருக்கின்ற ஒரு முற்றுப்பெறாத ஒரு சின்னம் என்னவாக இருக்கலாம் என்பதனை பற்றிய ஒரு கருதுகோளோடு அணுகப்பட்ட ஒன்றை நாம் அடுத்ததாக பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த கிருஷ்ண மண்டபம் என்று சொல்லுகின்ற இந்த கோவர்தன கிரியை கண்ணன் தூக்கிய இந்த நிகழ்ச்சி, மல்லை சிற்பிகளினுடைய கையில் வெளிப்படுகின்ற போது அது எப்படி தமிழ் மரபு சார்ந்த சங்க இலக்கியத்தினுடைய அத்தனை முல்லை காட்சிகளையும் உள்வாங்கிய ஒன்றாக வெளிப்பட்டிருக்கிறது என்பதனைத்தான் 3வதாக வைத்து இதனை நாம் நிறைவு செய்கிறோம். ஆகவே காலம் கருதி இதனை கொஞ்சம் விரைவாக நாம் அணுக இருக்கிறோம். இந்த பல்லவர்கள் யார்? இந்த பல்லவர் என்கின்ற சொல் எத்தகையது, அதற்கு என்ன பொருள் என்பதனை நாம் தான் பார்க்கிறோம். இந்த பல்லவர்கள் யார் என்பதனை பற்றி இன்னும் தெளிவான ஒரு கருத்து இருப்பதாக சொல்ல முடியாது. இங்கே குறிப்பிட்டிருக்கின்ற 4 கருத்துக்கள் மிக அதிகமாக முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களாக இருக்கின்றன.
ஒன்று, இவர்கள் வட இந்திய பகுதியைச் சேர்ந்த பகலவர்களாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. பகலவர்கள் என்கின்றவர்கள் இன்று பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் என்கின்ற பகுதியில் வாழ்ந்த ஒரு இனத்தினர். அவர்கள் இங்கே ஆந்திர பகுதிக்கு வந்து சேர்ந்து அதற்கு பிறகு அதிலிருந்து ஒரு கிளை மரபினர்களாக கிளைத்திருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று இதனை அதிகமாக வற்புறுத்துபவர்கள் யாரும் இல்லை. பகலவ பல்லவ என்கின்ற ஒளி குறிப்பு தன்மை ஒப்புமைதான் இதில் இருக்கிறதே தவிர மற்ற இதனை நிறுவுவதற்கான சான்றாதாரங்கள் எதுவும் இல்லை. அதற்கு படுத்தபடியாக இவர்கள் மணிபல்லவம் என்ற தீவில் இருந்து வந்தவர்களாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மணிபல்லவம் என்பது இலங்கைக்கு அருகே இருக்கின்ற காரை என்கின்ற ஒரு தீவு. அதிலிருந்து பீழிவளை என்கின்ற ஒரு நாக இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை சோழ அரசன் ஒருவன் மணந்து அவர்கள் இருவருக்கும் பிறந்த ஒரு குழந்தை கடலில் தொண்டை கொடிகளால் சுற்றப்பட்டு தொண்டை நாட்டை அடைந்து இளந்தரையன் என்கின்ற பெயரில் வளர்ந்து அவனிடம் இருந்து இந்த மரபு உருவாகி இருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த சாதவாகனர் என்று சொல்லப்படுகின்ற ஆந்திர பகுதியில் கிருஷ்ணா நதி பகுதியில் இருந்த ஒரு பேரரசில் இருந்து கிளைத்த ஒரு மரபினர் இவர்கள் என்கின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய இந்த கருத்து தான் மிகுந்த அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சொல்லிக் கொள்ளப்பட்டு வருகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதற்கு ஒரு காரணம், இந்த பல்லவ என்கின்ற ஒரு சொல் தளிர் கிளை மொட்டு என்கின்ற பொருள்களை உள்ளடக்கியது. பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சனிமீர் சீரடியலாகி என்று கம்பன் பேசுகிறான். பல்லவம் அணுங்க சந்தம்மடிய அடியான்மருட்டிய தாழ்குழலே என்று அமிர்தசாகரர் யாப்பருங்கலக்காரியில் எழுதுகிறார். பல்லவம் என்பது தளிர் என்கின்ற ஒரு பொருளை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் சாதவாகனர் என்கின்ற ஒரு பேரரச மரபிலிருந்து கிளைத்த ஒரு பிரிவினராக இருந்திருக்கலாம். ஒரு மாகாண தலைவர்களாக இருந்து பின்னர் இவர்கள் சாதவாகன பேரரசு வீழ்ச்சி அடைந்த போது இவர்கள் தங்களுடைய பேரரசை நிறுவிக்கொண்டவர்களாக இருந்திருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முதலில் இவர்கள் நெல்லூரை தலைநகராக கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு இவர்கள் பல்லவ பேரரசை உருவாக்கி இருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒளியர், சங்ககால பகுதியில் வாழ்ந்த ஒளியர் என்கின்ற ஒரு இன மரபிலிருந்து இவர்கள் தோன்றியிருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பல்லவர்களை நாம் முற்கால பல்லவர், பிற்கால பல்லவர், இடைக்கால பல்லவர் என்று வசதியாக பிரித்துக் கொண்டிருக்கிறோம். பல வகையாக பிரிக்கலாம். அதில் இது ஒரு பிரிவு. சிம்மவர்மன் தொடங்கி மூன்றாம் சிம்மவர்மன் வரைக்கும் ஏராளமான பேர்கள் பட்டயங்களில் கிடைக்கின்றன. இவர்களில் பல பேர் வரலாற்று நாயகர்களாக இருக்கலாம், சில பேர் கற்பனையாக கூட இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அதில் இந்த ஸ்கந்தவர்மன் மிக முக்கியமானவனாக கருதப்படுகிறான். அடுத்தது இந்த இடைக்கால பல்லவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் ஆறாம் நூற்றாண்டிலிருந்து எட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழகத்தை சீரும் சிறப்போடும் ஆண்ட ஒரு பிரிவினர். இங்கே நாம் சந்திக்கின்ற சிம்ம விஷ்ணு, முதலாம் மகேந்திரன், முதலாம் நரசிம்மவர்மன், அதற்கு அடுத்தபடியாக பரமேஸ்வரம், அதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் ராஜசிம்மன், அதாவது இரண்டாம் நரசிம்மன் என்று சொல்லப்படுகின்ற ராஜசிம்மன், இவர்கள்தான் இன்று நாம் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்ற, பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்ற இத்தனை சின்னங்களையும் உருவாக்கிய பெருமக்கள். ராஜசிம்மன் கலை கடல் என்று அழைக்கப்பட்டவன். மிகப்பெரிய ஒரு கலை ஆர்வலர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். மகேந்திரவர்மனுக்கு சித்திரகார புலி என்றே பட்டப்பெயர் இருந்திருக்கிறது. தட்சிண சித்திர என்கின்ற ஒரு நூலை எழுதினான் அல்லது ஒரு நூலுக்கு உரை எழுதினான் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி மகத்தான கலையியல் அறிஞர்களாகவும் திகழ்ந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பிற்கால பல்லவர்களும் கலைக்கு தொண்டு செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக நந்திவர்மன், இரண்டாம் நந்திவர்மன், தந்திவர்மன், அபராஜிதன் இவர்கள் எல்லாம் தமிழகம் எங்கும் என்று சொல்லுகின்ற போது ஒன்றை குறிப்பாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பல்லவ பேரரசு என்பது இன்றைய நெல்லூர் பகுதியிலிருந்து ஏறக்குறைய திருச்சிராப்பள்ளி காவிரி வரையிலும் இருந்த ஒரு பேரரசு. வட தமிழகத்தை ஆண்டார்கள். தென்பகுதியில் அப்பொழுது பாண்டியர்கள் தான் புகழோங்கி நின்றார்கள். இந்த பல்லவ கலை எத்தகைய ஒரு திருப்பத்தை இந்திய கலை வரலாற்றில் அல்லது தமிழக கலை வரலாற்றில் ஏற்படுத்தியது என்றால், கல்லை ஊடகமாக இவர்கள் பயன்படுத்தினார்கள். சங்க காலத்தை பொறுத்தளவிலும் இன்று எந்த ஒரு கட்டிடமும் நமக்கு கிடைக்கவில்லை. அதற்கு ஒரே ஒரு காரணம், அவர்கள் மண்ணையும் செங்கல்லையும் பயன்படுத்தியது தான், மரத்தை பயன்படுத்தியது தான். கால வெள்ளத்தை கடைந்து அவைகளெல்லாம் நீந்தி வர முடியாமல் அழிந்து போயின. பல்லவர்கள் தான் முதல் முதலில்
கல்லை ஊடகமாக பயன்படுத்தி கோயிலை நிலைபேருடையதாக செய்கிறார்கள். இப்படி சொல்லுகின்ற போது இதில் ஒரு வரலாற்று பிழை போல ஒரு கருத்து இருக்கிறது. என்ன காரணம் என்றால், மண்டகப்பட்டு கல்வெட்டில் மகேந்திரவர்மன் சொல்லுகிறான், சிவனுக்கு எடுத்த இந்த கோயிலை நான் உலோகம், மரம், கல், அதாவது கல் என்றால் செங்கல் முதலியவைகள் இல்லாமல் நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் மகேந்திரவர்மன் செய்வதற்கு முன்பாகவே கிபி 4ஆம் நூற்றாண்டிலேயே பாண்டியர்கள் குடைவரை கோயில்களை செய்ய தொடங்கிவிட்டார்கள். இன்று பிள்ளையார்பட்டி கோயில் என்று சொல்லப்படுவதுதான் பாண்டியர்களுடைய முதல் குடைவரை என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் மகேந்திரன் இங்கே தன்னுடைய கல்வெட்டில் தான் தான் செய்கிறேன் என்று சொல்லுவது பொய்யா என்கின்றது ஒரு பெரிய கேள்வி. அந்த இடத்தில்தான் ஒரு பதிலை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். மகேந்திரன் பொய் சொல்லவில்லை. தன்னுடைய ஆட்சி பரப்புக்குள் தான் தான் முதலில் செய்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த ஒரு மாபெரும் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியதற்கும் இன்று வரைக்கும் நமக்கு இவை காண கிடைப்பதற்கும் இந்த ஊடக மாற்றம் தான் ஒரு பெரிய காரணம். அதற்கு அடுத்த பிறகு ஒரு செவ்வியல் மரபை இவர்கள் கை கொண்டவர்கள். அஜந்தாவிலிருந்து நாகார்ஜுனகோண்டா வரைக்கும் அமராவதியிலிருந்து இந்த தொடர்ந்து வருகின்ற இந்த செவ்வியல் மரபை இவர்கள் இங்கே படைத்து காட்டினார்கள். குஷாணர் காலத்திலிருந்து குப்தர் காலத்திலிருந்து எழுச்சி பெற்ற ஒரு சமயத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் நம் பல்லவர்களுடைய கலைகளை நாம் காணுகிறோம். அதைத்தான் நான் அடுத்ததாக சொல்லியிருக்கிறேன், மறுமலர்ச்சியுற்ற இந்து சமய கலை என்று சொல்லுகிறேன். இந்த இந்து என்கின்ற சொல் மிக பிற்காலத்தைச் சேர்ந்த ஒரு சொல். ஆகவே இந்த சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கவுனம், கவுமாரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சமயங்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டன. குப்தர் காலத்திலேயே இவைகள் எல்லாம் இன்று ஒன்றிணைக்கப்பட்டு புராணங்கள் எழுதப்பட்டன. அந்த எழுச்சியினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்தியா முழுவதும், உண்மையில் சொல்லப்போனால் பாதாமி உட்பட, பட்டடக்கல் உட்பட, சாளுக்கியர்களும் பின்னால் ராஷ்டிரகூடர்களும் எல்லோரும் செய்தது இதனுடைய வெளிப்பாடு தான். அதற்கு அடுத்தபடியாக பொதுவாக வடமொழி செல்வாக்கு, வடமொழி இலக்கியத்தினுடைய செல்வாக்கு இவர்களுடைய கலைகளில் இருக்கிறது என்று எளிதாக சொல்லிவிடுவோம். நாம் புதிதாக சேர்ப்பது என்பது வடமொழி செல்வாக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் இவர்கள் சங்க இலக்கிய செல்வாக்குடன் இந்த கலை சின்னங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் ஒன்றை இன்று பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்தது பக்தி மார்க்கம், இந்த டிவோஷனல் மூமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற பக்தி மார்க்கம் பரவுவதற்கும் இது காரணமாகியது. இரண்டும் சேர்ந்து நடைபெற்ற ஒரு செய்தி தான். இன்னும் சொல்லப்போனால் 63 நாயன்மார்களில் பெரும்பாலான பல்லவர் காலத்தைச் சேர்ந்தவர்கள், ஆழ்வார்கள் 12 பல்லவர் காலத்தைச் சேர்ந்தவர்கள். அடுத்தது ஒரு கோயிலை என்பதை சிற்ப ஓவிய களஞ்சியமாக அவர்கள் மாற்றி காட்டினார்கள். ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டு காஞ்சி கைலாசநாதர் கோயிலும் கடற்கரை கோயிலும். ஒரு அங்குலம் கூட ஒரு கட்டிடம் தென்படாத அளவிற்கு ஒரு சிற்பமாக அதனை மாற்றி காட்டுகிறார்கள். அந்த கட்டிடமே சிற்பம்தான். இந்திய சிற்பசாஸ்திரப்படி கட்டிடமும் சிற்பம்தான். அதனால் அதுதான் சிற்பசாஸ்திரம் என்றிருக்கிறது. பல்லவர்களுடைய கலை சின்னங்கள் காஞ்சிபுரம், கடல்மல்லை, வல்லம், மண்டகப்பட்டு இது போன்ற பல்வேறு இடங்களில் நாம் இன்று காண கிடைக்கின்றன. இது மாமல்லபுரம் வரைபடம். இந்த வரைபடத்தில் இருந்து இந்த டோபோகிராஃபியில் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த பகுதியில் இருக்கிறது தான் வந்து அந்த பாறை, இந்த ஹில் லாக் என்று சொல்லுகின்ற ஒரு சிறு பாறைக்குன்று. இந்த பாறைக்குன்றில்தான் பெரும்பாலான சின்னங்கள் இருக்கின்றன. அதனை அடுத்து 5 ரதம் என்பது அதிலிருந்து கொஞ்ச தூரம் தொலைவு சென்றால் 5 ரதங்கள் இருக்கின்றன. மாமல்லபுரத்துக்கு முன்னால் 3 கிலோமீட்டருக்கு முன்பாகவே சாளுவன் குப்பம் என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலும் சின்னங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்தபடியாக மாமல்லபுரத்திலிருந்து பூஞ்சேரி செல்லுகின்ற வழியில் பிடாரி ரதங்கள் இருக்கின்றன. இப்படித்தான் மாமல்லபுரம் என்கின்ற ஒரு அமைப்பு அங்கே சின்னங்கள் வடிக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய துறைமுக நகரமாக இருந்திருக்கு. மாமல்லபுரம் மிகப்பெரிய துறைமுக நகரம். உலக நாடுகள் அனைத்துடனும் அவர்களுக்கு தொடர்பு இருந்திருக்கிறது. இன்று முயற்சி செய்தாலும் கூட ஒரு சீன களிமண் பாத்திர துண்டுகளை நாம் சேகரித்து விட முடியும். ரோமானியத்தோடும் கிரேக்கத்தோடும் இவர்கள் தொடர்பு வைத்திருந்தார்கள். உலகம் முழுவதும் இவர்கள் தொடர்பு இருந்தது. இவர்களுக்கு இந்தியா முழுவதும் தொடர்பு இருந்தது. அப்படிப்பட்ட துறைமுக நகரம். நான் இதனை சொல்ல வேண்டும், இதற்கெல்லாம் நேரம் இல்லை. நீங்கள் நினைத்து பார்த்தால் இப்பொழுது நாம் கண்ட ஒரு கல் பகுதி என்பது பாறை, இன்னும் கூட அது தெளிவாக நாம் முடிவு செய்ய முடியாத ஒரு பகுதியாக இருக்கிறது. படகுகளை கொண்டு வந்து நிறுத்துகின்ற ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள்.
கடல் நீர் வந்து அலை மோதுகின்ற இடத்தில் ஒரு கோயிலை கட்ட முடியும் என்கின்ற ஒரு சிந்தனை, ஒரு அழகியல், ஒரு பொழியியல் தொழில்நுட்பம் எத்தகையதாக இருந்திருக்கும் என்று நினைத்துப்பார். அவர்களுடைய ஆற்றல் அது, அவர்களுடைய அழகியல் அது. திருமங்கை ஆழ்வார் 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர், 2ஆம் நந்திவர்மனுடைய காலத்தைச் சேர்ந்தவர். அவர் மாமல்லபுரத்தை பற்றி 20 பாசுரங்கள் எழுதியிருக்கின்றார். மாமல்லபுரத்தினுடைய திருமாலையவர் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். மிக அற்புதமான வர்ணனைகள் மாமல்லபுரத்தை பற்றி அவர் கொடுக்கிறார். புலங்கொள் நிதிக்குவையோடு புழை கைமா கழிற்றினமும் நலங்கொள் நவமணி குவையும் சுமந்து எங்கும் நான்று ஒசிந்து கலங்கள் இயங்கும் மல்லை கடல் மல்லை தலசயனம் என்று அவர் சொல்லுகிறார். ஆக யானைகளின் மீதெல்லாம் மணிகளை மூட்டை மூட்டையாக ஏற்றி செல்லுகின்ற ஒரு மாபெரும் வணிக நகரமாக அது திகழ்ந்திருக்கிறது. மாட மாளிகைகள் இருந்திருக்கின்றன. பெரும்பானாற்று படையிலும் இதனை பற்றிய குறிப்பு இருக்கிறது. மல்லை என்கின்ற சொல் முதல் முதலில் ஆழ்வார் பாசுரத்தில் தான் வருகிறது. சங்க காலத்தில் இந்த ஊருக்கு என்ன பெயர் இருந்தது என்பது தெரியவில்லை. நீர் பெயர்த்து என்கின்ற ஒரு பெயர் பெரும்பானாற்று படையில் இருக்கிறது. ஒருவேளை அது அதை குறிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். கடல் மல்லை சின்னங்களை நாம் 4 வகையாக பகுத்து பார்க்கலாம். 1 குடைவரை கோயில்கள், கட்டின் டெம்பிள் என்று சொல்லப்படுவது. 1 ஒற்றை கற்றளிகள், இந்த மோனோலித்திக் என்று சொல்லப்படுகின்ற கட்அவுட் என்று சொல்லப்படுகின்ற டெம்பிள்கள் கோயில்கள். அடுத்தது கட்டுமான கோயில்கள், இன்று நாம் செய்வதைப் போல ஒரு கல்லின் மீது ஒரு கல் அடுக்கி செய்யப்படுகின்ற கோயில்கள். அதற்கு அடுத்தது திறந்த வெளி புடைப்பு சிற்பம். இந்தியாவில் வேறு எங்குமே காண முடியாத ஒரு அற்புதமான ஒரு கலை சின்னத்தை அவர்கள் படைத்து காட்டினார்கள். ஓபன் ஏர் பாஸ் ரிலீஃப் என்று சொல்லப்படுகின்ற இந்த திறந்த வெளி படம் இந்தியா மட்டும் இல்லை, உலகத்திலேயும் எங்கும் கிடையாது. ஒரு அர்ஜுனன் தபம் போல ஒரு முயற்சி, ஒரு கலை முயற்சி எந்த நாட்டிலும் எந்த காலத்திலும் இருந்ததில்லை. 40 மீட்டர் நீளமும் 12 மீட்டர் உயரமும் உள்ள ஒரு சின்னம் நாம் பார்க்கலாம். குடைவரைகளை அவர்கள் எப்படி வெட்டியிருக்கிறார்கள் என்பதற்காக ஒரு படம், ஏதோ காட்பரிஸ் சாக்லேட்டை வந்து விட்டுற மாதிரி வெட்டியிருக்காங்க. இதுக்கான டெக்னாலஜி என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அங்கேயே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இல்லை, இந்த எதுக்காக இதை காட்டியிருக்கோம்னா ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நாம் போய் பார்க்கும்போது அஜந்தா பிரமிப்பாக இருக்கலாம், எல்லோரா பிரமிப்பாக இருக்கலாம். ஆனால் அது பிரமிப்பு தான், ஒரு கலை சாதனைகள் தான், அவையும் நம் உடவே தான். ஆனாலும் கூட ஒரு மாபெரும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. என்ன என்றால், அங்கே இருக்கின்ற அந்த கல் என்பது மணற்கல். ஆகவே அதை எப்படி வேண்டுமானாலும் வெட்டலாம், எப்படி வேண்டுமானாலும் நுட்பமாக வடிவமைப்பு கொடுக்கலாம். ஆனால் இங்கே இருப்பது த கிரைனைட், இந்த சார்னோகைட் என்கின்ற ஒரு வகையைச் சேர்ந்த ஒரு பாறை, இது இரும்பு. இதில் செய்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த முயற்சியை. நினைத்து பார்க்க வேண்டும், ஒரு ஊழி என்பதை நாம் செலுத்துவதற்கு தேவையான முயற்சி என்ன என்பதனை நாம் பார்க்க வேண்டும். இதில் 1000 நுட்பங்களை படைத்திருக்கிறார்கள். ஒரு சின்ன ஒரு குடைவரை சில, அதாவது புலிகுகையை புரிந்து கொள்வதற்கே மற்ற சின்னங்களை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது சாலுவன் குப்பத்தில் இருக்கின்ற அதிரண சண்டேஸ்வரம் என்கின்ற ஒரு சிறிய ஒரு குடைவரை. இது மகேந்திரவர்மனுடைய பாணி என்று சொல்லப்படுகிறது. இதில் முன்னால் இருக்கின்ற ஒரு சிறு சிற்பத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதில் மகிஷாசுரமர்த்தினியினுடைய போர்க்காட்சி இருக்கிறது. இதில் 2 கல்வெட்டுகள் இருக்கின்றன. அடுத்தது கல்வெட்டு காட்டிலும் இதில் 2 கல்வெட்டுகள் இருக்கின்றன. ஒரு கல்வெட்டு பல்லவ கிரந்தத்திலும் இன்னொரு கல்வெட்டு தேவநகரியிலும் இருக்கிறது. கைலாயத்தையும் மந்திரமலையையும் போன்ற இக்கோயில் அதிரண சண்டன் என்கின்ற மன்னனால் தோற்றுவிக்கப்பட்டது. சிறந்த இக்கோயிலுக்கு அதிரண சண்டேஸ்வரம் என்று பெயர். பக்தி பெருக்கினாலும் சிவனை போற்ற வேண்டும் என்கின்ற அவாவினாலும் உலகின் நன்மைக்காகவும் இக்கோயிலை இம்மன்னன் தோற்றுவித்தான். இம்மன்னன் அத்தியந்த காமன் என்கின்ற பெயரையுடையவன். இந்த பேரு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் புல்லரிப்பா இருக்கு. அதுக்கு காரணம் வந்து அத்தியந்த காமன் அப்படின்னா எல்லையில்லாத விருப்பங்களை உடையும், எல்லையில்லாத மன எழுச்சிகளை உடையும். அந்த பட்டப்பெயர் எப்படி மாமல்லபுரத்துக்கே பொருந்தும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு சின்னமும் ஒவ்வொரு வகையாக ஒன்றை போல் ஒன்று இல்லாததாக படைக்கப்பட்ட ஒரு மாபெரும் அற்புதம் மாமல்ல. இந்த முதல்ல இந்த இன்னொரு வகையில் இது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த அதிரண சண்டேஸ்வரம், அதிரண சண்டேஸ்வரத்தில் கீழே வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது. ராஜராஜனுடைய கல்வெட்டு அது. அந்த கல்வெட்டில் ஒரு செய்தி இருக்குது, அதுவும் மிக முக்கியமான செய்தி. அதில் ஆமூர் கோட்டத்து திருவிழிச்சில் என்று இந்த சாலுவன் குப்பம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலுக்கு சாவா மூவா பேராடுகள் கொடுத்திருக்கிறான். வழிபாடு சோழர் காலத்தில் பல்லவர்களுடைய இந்த சின்னங்கள் எல்லாம் வழிபாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இது வராக மண்டபம், மிக அற்புதமான ஒரு சிற்பங்களை கொண்ட
இந்த தூணே போதும், அவ்வளவு அழகான சிம்மத்தூண், அதற்கு மேல் இருக்கின்ற கண்டமோ பலகையோ அல்லது தரங்க போதிகளோ மிக அழகாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டவை. அடுத்தது அதுக்குள்ள இருக்கிற ஒரு சிற்பம், இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். திருவிக்ரம அவதாரம், இந்த அவதாரத்தில் என்ன ஒரு பிரமிப்புன்னா, இந்த ஒரு சின்ன ஒரு பகுதியை, இந்த ஸ்பேஸை, இந்த வெளியை வந்து அவங்க பயன்படுத்தி இருக்கிறது. மாபலி சக்கரவர்த்தி வேள்வி செய்கிறான், வேள்வி செய்தால் கடைசியில் அந்த வேள்வி நிறைவேறிவிட்டால் அவன் தேவலோகத்திற்கு தலைவனாகி விடுவான், இந்திரனாகி விடுவான் என்பதற்காக தேவர்களெல்லாம் போய் திருமாலிடம் கேட்கிறார்கள். அந்த யாகத்தை தடை செய்வதற்காக திருமால் அங்கே வாமன அவதாரம் எடுத்து கையில் குடையோடு மிக குள்ள வடிவமாக வருகிறார். அப்படி வருகின்ற அவர் வரிசையில் நின்று வருகிறார். கடைசி நாள் யாரெல்லாம் வந்து யாசகம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பது யாகத்தினுடைய விதி. அவன் அருகில் வந்து கொண்டிருப்பதை பார்த்தவுடனேயே பக்கத்தில் நிற்கின்ற சுக்கராச்சாரியார், இவன் வருவது சரியாக இல்லை, நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று மாபலியை எச்சரிக்கை செய்கிறார். ஆனால் அவன் அதனை பொருட்படுத்த மறுக்கிறான். அவன் கிட்டே வந்து இறந்து கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டவுடன், எனக்கு மூன்றடி மண், இந்த கதை தெரிந்த கதை தான், இந்த கதையை அவர்கள் எப்படி செய்திருக்கிறார்கள், எனக்கு மூன்றடி மண் வேண்டும் என்று கேட்டான். கொடுக்காதே என்று தடுத்தார் சுக்கராச்சாரியார். மாபலி கேட்கவில்லை. நீர்கிண்டியை எடுத்து அவன் நீரை தாரை வார்க்க தொடங்கினான். சுக்கராச்சாரியாருக்கு என்ன செய்வது என்றே தெரியாமல் ஒரு வண்டாக உருமாறி அந்த நீர் வருகின்ற பாதைக்குள் போய் அவர் அதனை செருகி அடைத்துக் கொள்கிறார். இதனை பார்த்து கொண்டே இருக்கின்ற வாமனன் கீழே இருந்து ஒரு புல்லை எடுத்து அதனை குத்துகிறான். அது கண்ணில் குத்துகிறது. அந்த வழி பொறுக்க முடியாமல் அவர் வெளியே பறந்தோடி விடுகிறார். நீர் தாரை வார்க்கப்படுகிறது. நீர் தார்வை வார்க்கப்பட்ட உடனேயே வாமனன் விஸ்வரூபம் எடுக்கிறான். இந்த விஸ்வரூபம் எடுக்கும்போது அவன் பூமிக்கும் வானத்திற்குமாக நிற்கிறான். அவனுடைய கால்கள் இங்கே சென்று கொண்டே இருக்கின்றன. அவனுடைய இடது கால் சென்று கொண்டே இருக்கிறது. அவர் ஒரு கையால் மேலே தேவலோகத்தினுடைய கூரையை தொட்டு இருக்கிறார், வானத்தினுடைய கூரையை தொட்டு இருக்கிறார். இங்கே கீழே இந்த பகுதியில் நான்கு அசுரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய முகங்களில் எல்லாம் அந்த அதிர்ச்சி, அந்த வியப்பு, என்ன நடக்கிறது என்கின்ற ஒரு திகைப்பு, இந்த உணர்ச்சி, இந்த மெய்ப்பாடு இந்த சிற்பத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பதுதான் முக்கியம். அதற்கு மேலே இந்த சிற்பத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இவர் எங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்பதனை எப்படி காட்டுவது, இதுதான் சிற்பத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது. இங்கே சூரியன் இருக்கிறான், இங்கே சந்திரன் இருக்கிறான், இங்கே ஒருத்தர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நமுச்சி என்கின்றவன் ஓடி வருகிறான், மாமலிக்கு உதவி செய்வதற்காக அவனை ஓங்கி உதைக்கிறார். அவன் அந்தரத்தில் சுழன்று கொண்டிருக்கிறான். அதற்கு மேலாக இவருடைய திருவடி மேலே செல்லும் போது அது சத்தியலோகத்தை சென்று சேருகிறது. அங்கே நான்முகன் தாமரை மலரில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய தந்தையாகிய விஷ்ணுனுடைய திருவடி வருகின்ற காரணத்தினால் அவன் நீரை ஊற்றி அதனை பாதபூஜை செய்கிறான். அந்த நீர்தான் கங்கையாக வந்தது என்பது விஷ்ணு புராணம். இங்கே இவர் ஒரு ஒரு மத்தளத்தை இசைத்து கொண்டு இந்த வெற்றியை தேவலோகம் முழுவதும் அறிவிக்கிறார். இதுல இந்த நடுவுல தான் நம்முடைய அந்த மைய கரு வரணும் அப்படிங்கிறது நம்முடைய சிற்பசாஸ்திரம். இங்க மையத்துல கருவை வைத்து கொண்டு எப்படி சுற்றிலும் இந்த உருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த உருவங்களினுடைய இயக்கம், இந்த அனிமேஷன் என்பது, இது பிற்காலத்தில் தமிழ்நாட்டில் இல்லாமலே போனது. பல்லவர்களோடு சரி, இன்னும் சொல்ல போனால் கல் சிற்பத்தை இவ்வாறு படைப்பது என்பது, கதை பொருண்மையோடு படைப்பது என்பதெல்லாம் பல்லவர்கள் பிற்காலத்தில் பல்லவர்களை கூட கைவிட்ட விட்ட ஒன்று என்றுதான் தோன்றுகிறது.